புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் பக்கம் 271 பாஸ்டர் ரஜன் அவர்களின் பதில்கள். தலைப்பு ஞாயிறு பள்ளி. சூழ்நிலைகள் வேறுபடலாம். கேள்வி எண் 12 1914. தம்முடைய சொந்த கண்கள் சத்தியத்திற்கு திறக்கப்பட்டிருக்க சத்தியத்திற்கு முரணாய் போதித்து கொடுக்கப்படும் ஞாயிறு பள்ளிகளில் நம்முடைய பிள்ளைகள் கலந்து கொள்வதை தொடருவதற்கு நாம் அனுமதிப்பது சரியா? பதில்: சூழ்நிலைகள் வேறுபடலாம். சில சமயங்களில் கணவன் சத்தியத்தில் காணப்படுபவராக இருக்கலாம் மற்றும் மனைவி உண்மையானவளாயும் ஆனால் சத்தியத்தினை கண்டுகொள்ளாதவளாயும் இருக்கலாம். மேலும் இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் கணவன் தன் பிள்ளைகள் யுகங்களுக்கு அடுத்த தெய்வீக திட்டத்திலே குறித்து போதிக்கப்படுவதை விரும்புவார் மற்றும் மனைவியும் பிள்ளைகள் வேறு விஷயத்தினால் போதிக்கப்படுவதை விரும்புவாள். இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதே நலமாயிருக்கும் என்றும் உங்களுக்கு உங்கள் துணைவியார் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் உங்கள் துணைவியாருக்கு செய்வது நலம் என்று நான் எண்ணுகின்றேன். ஏனெனில் கணவன் குடும்பத்தின் தலைவன் என தன் அதிகாரத்தை செயல்படுத்தி பிள்ளை ஞாயிறு பள்ளிக்கூடத்திற்கு போக கூடாது என்று சொல்வது மனைவியை முற்றிலுமாக புறக்கணிப்பதாக இருக்கும். சிலர் இப்படி செய்வது சரி என்று சொல்லலாம், இப்படி செய்வது ஞானமாய் இருக்காது என்று நான் எண்ணுகின்றேன். ஞானமாய் பின்வருமாறு செயல்படலாம். என் அன்பே, நீ நன்மையாய் இருக்கும் என்று எண்ணுவதால் பிள்ளை ஞாயிறு பள்ளிக்கு போவதற்கு நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனாலும் பிள்ளைக்கான என் கடமையினை நான் நிறைவேற்றத்தக்கதாக ஞாயிறுதோறும் நானும் ஒரு ஞாயிறு பள்ளி வகுப்பினை நடத்திடுவேன். இப்படியாக பிள்ளைகள் ஞாயிறு பள்ளிகளில் இரண்டு வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வார்கள் மற்றும் அது இரட்டிப்பான ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என நாம் நம்புகிறோம். பிள்ளைகள் கற்க வேண்டும் என்று நீ விரும்புபவைகளையும் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் மற்றும் என்னால் கற்பிக்க முடிந்ததையும் கூடுமான மட்டும் நானும் கற்பித்துக் கொடுப்பேன் என்பதே ஆகும். கணவன் கரிசனையாக இருப்பதை மனைவி பார்ப்பாள் மற்றும் இதற்கு எப்போதும் நல்ல செல்வாக்கு உண்டு. மாபெரும் வித்தியாசம் காணப்படும். ஆனாலும் பெரும்பான்மையான சந்தர்ப்பங்களில் பிள்ளைகள் நன்மை அடையாவிட்டாலும் தீங்கு ஏதும் அடைவதில்லை. ஆமென்.